புரட்சித் தலைவர் லட்டா அவர்கள் நடித்த உரிமைக்குரல், டைரக்ஷன் ஸ்ரீதர். இது முதல் படம் இருந்தது ஸ்ரீதர்து. இப்போ அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம், இப்போ அந்த வீட்டுக்கு போகிறோம். சேச்சே சேச்சே ஆம்பளைங்களா நீங்க ஆம்பளைங்களா, அந்த சாங்கு வந்து இங்க தான் எடுத்தது. இந்த ஊர் மக்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்துக்கிறாங்க, லட்டாவும் பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து தங்கி இருந்துக்கிறாங்க. இப்போ அந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம், அந்த வீட்டையும் பார்க்கலாம். கூட கொஞ்சம் வாங்க அப்படியே. சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக இப்போ ஒரு லொக்கேஷன் நான் வந்திருக்கேன். இது எந்த இடம்னா கோவூர். கோவூர் சொன்னோடனே சில தலங்கள்லாம் இருக்குது. கோமாதா வழிபட்ட தலமாக கோவூர் இருக்குது. அது பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு கிராமம். அது இப்போ கிராமம் கிடையாது, இப்போ எல்லாம் நார்மலாக வந்து சிட்டி மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வந்து திரைப்படங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. அது குறிப்பிட்டு திரைப்படம் சொல்லணும்னா புரட்சித் தலைவர் லட்டா அவர்கள் நடித்த உரிமைக்குரல், டைரக்ஷன் ஸ்ரீதர். இது முதல் படம் இருந்தது ஸ்ரீதர்து. இப்போ அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம், இப்போ அந்த வீட்டுக்கு போகிறோம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா திரு லதா மாவர்கள் சேச்சே சேச்சே ஆம்பளைங்களா நீங்கள் ஆம்பளைங்களா, அந்த சாங்கு வந்து இங்கே தான் எடுத்துட்டு. இந்த ஊர் மக்கள் வந்து எம்ஜிஆரை பார்த்துக்கிறாங்க, லதாவும் பார்த்துக்கிறாங்க. இந்த வீட்டில் வந்து தங்கி இருந்துக்கிறாங்க. இப்போ அந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம், அந்த வீட்டையும் பார்க்கலாம். கூட கொஞ்சம் வாங்க அப்படியே, வாங்க ப்ளீஸ் வாங்க. இதுதான் இந்த வீடு. அப்படி வாங்க வாங்க, அப்படி கிட்டவா. இதுதான் இந்த வீடு. இது இங்கே தான் வந்து புரட்சித் தலைவர் நைட்டு இரவு பகலாக எடுத்த இடம் அது. அதேமாதிரி இந்த திண்ணை, இந்த திண்ணில் வந்து லட்டா அம்மா எம்ஜிஆர்லாம் இங்கே உட்காந்து நல்லா காமெடியாக உட்காந்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல விஎஸ் ராகவன், அப்புறம் வந்து மகாலிங்கன்னு ஒரு காமெடி நடிகர், நிறைய பேர் இங்கேருந்து ஜெயின் பண்ணிடுறாங்க. இந்த வீட்டில் தான் ஃபுல்லாக வந்து ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க. அகல் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு எல்லாம் சொல்லலாம். வீடு என்னமோ பழசு தான், ஆனால் அந்த காலத்தில் வந்து கட்டின வீடு இது. அதனால் இன்னும் வந்து கையை வைக்கலை. இதை நினச்சிருந்தாங்கன்னா எப்போ இடிச்சிட்டு பில்டிங்காக கட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 25-30 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் போல் தெரியுது. முப்பது 35-40 வருஷம் மேலே தான் இருக்கா. இது வரைக்கும் இந்த வீடு அப்படியே இருக்குதுன்னா அது ஒரு ராசியான வீடு தான் சொல்லலாம். ஏன்னா இது எம்ஜிஆர் படம் மட்டும்தான் இல்லை, நிறைய திரைப்படங்களும் இங்கே எடுத்துக்கிறாங்க. ரஜினி, கமல் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாக்யராஜ் படம், எல்லா படமும் இங்கே சொல்லலாம். இது ஒரு ராசியான இடம். அதேமாரி ராசியான டைரக்டர் ஸ்ரீதருக்கு ஒரு திருப்பு முனைய ஏற்ற படம் தான். அவர் பல படங்கள் எடுத்தனாலும் படமே வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்க சமத்தில் தலைவர் வர வச்சு அந்த உரிமைக்குரல்னு இந்த டைட்டில் வைக்க சொல்லி அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. ஆக இது தமிழ் சென்னை டெண்டரிங் சார்பாக புரட்சித் தலைவர் பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த வீட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக இந்த வீட்டை நாங்கள் எப்படியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி நான் இந்த வீட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுடைய பக்தருடைய வரவேற்பை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக தயவுசெய்து இந்த வீடியோவை சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சொல்லிவிட்டு யூடியூப்பில் போய்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல்லுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு முயற்சியாக நாங்கள் பண்ணுறோம். இந்த முயற்சி இனிமேல் எப்பவுமே எங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்லும் சொல்லுவாங்க. மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் சொல்லுவாங்க. அதனால தான் அவர் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்கிற மாதிரி நாங்கள் இன்னும் நாங்கள் அவர் வழி நடத்தின்னு இந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் புரட்சித் தலைவர் பக்தர்கள் எங்கெங்கே தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ஸு நடத்தினாரோ அந்த இடத்தெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக எடுத்து புரட்சித் தலைவர் பக்தர்களுக்கு எங்களுடைய காணிக்கையாக நாங்கள் செலுத்தலான்னு சென்னை தமிழ்சன் சென்றிங் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். பிஎஸ் ராஜு.